ஹே கைஸ், இன்னைக்கு நான் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தாராசுரம் கோவிலில் இருக்கேன். இது குறைஞ்சது 850 வருஷங்கள் பழமையானது. நம்ம தமிழ் கடவுள்களில் ரொம்ப ரேராக இருக்கிற ஒரு கடவுளோட சிற்பத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த தெய்வத்தோட சிற்பத்தை பாருங்கள், பாதி சிங்கமாகவும் பாதி மனுஷனாகவும் இருக்கார். இவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவரு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கொஞ்சம் பாருங்க. அவரை விட சின்னதா இருக்கிற யாரையோ அவரு அழிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவரும் பாதி சிங்க உடம்போடவும் பாதி மனுஷ உடம்போடவும் தான் இருக்காரு. அவரு ஏன் அவரை மாதிரியே இருக்கிற இன்னொரு கடவுளை அழிக்க முயற்சி பண்ணணும்? இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சிற்பம் தான் இந்த சாமியுடைய மிக பழமையான சிற்பம். நார்த் இந்தியாவில் இவரோட சிற்பத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இவரோட உடம்ப துணியை போட்டு மறைச்சிருக்காங்க. ஸோ நம்மளால் இப்போ அவரை முழுசாக பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒன்று இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதை பார்க்குறதுக்கு ரெக்கையோட மொனை மாதிரி இல்லை. தமிழ்நாட்டில் சில கோவில்களில் இந்த சாமியை பார்க்க முடியுது. இங்கே இருக்கிற சிற்பத்தில் அவரோட முழு உடம்பையும் ரெக்கையையும் உங்களால் பார்க்க முடியுதுல்ல. இங்கேயும் அவர் அதே தான் பண்ணிகிட்ருக்காரு. அவரை மாதிரியே இருக்கிற இன்னொரு கடவுளை அழிக்க முயற்சி பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். ஆனால் இந்த சிற்பத்தில் அங்கே பார்த்ததை விட நிறைய விஷயங்களை நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. இங்கே அவருக்கு நல்லா நீளமான வால் இருக்கு பாருங்க. அவரோட காலை பார்த்தீங்களா, முன்னாடி 4 கால் இருக்கிற மாதிரி அவரை காட்டியிருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு அன்ரியலிஸ்டிக்காக இருக்கலாம். ஆனால் நல்லா கவனமாக உத்து பார்த்தீங்கன்னா பின்னாடியும் 2 கால் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சாமியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஒருவேளை இந்த சிற்பத்துக்கு பின்னாடி இருக்கிற கதை தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்கிறீங்களா? இங்கே என்ன நடக்குதுன்னோ, எதுக்காக இப்படி இந்த 2 சாமிங்களும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னும் எனக்கு கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆனால் இதை விட ரொம்ப சுவாரஸ்யமான இன்னொரு வீடியோ இருக்குது. அதை பார்க்கணுன்னா நீங்கள் நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணும். இப்போதைக்கு நான் போயிட்டு வட்டா. பாய்.